ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு மூணு பெரிய வாழைக்காய் எடுத்துக்கோங்க. தோலை நிக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொருசாக துருவிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி எடுத்துக்கோங்க. துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியில் போட்டு வச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணது, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது கூட நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சிருக்கிற வாழைக்காயை நல்லா அந்த மாதிரி தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வாழைக்காய் தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதனால் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதும். அந்த ஈரப்பதத்திலே நல்லா இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம், அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா பொறுமையாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை பொறிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி உதுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக நமக்கு பொறிஞ்சு வந்துடும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போடும்பொழுது உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இதே நீங்கள் குட்டி குட்டியாக மாவு வந்து பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பக்கோட மாதிரி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நான் அந்த மாதிரியும் போட்டு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து இதே நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.